ஹலோ வியூவர்ஸ், உலகத்தை சுற்றி நடந்துட்டு இருக்கிற இனி நடக்க போகிற சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வீடியோஸ் தான் இந்த சேனலில் அப்லோட் ஆக போகுது. எக்ஸ்ட்ரீம் ஃபேக்ட் எபிசோடுடைய பார்ட் ஒன்னை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபேக்ட் நம்பர் ஒன், ஹியூமன் ஸ்பெர்ம் உயிர் அணுக்கள் 23 குரோமோசோம்ஸால் உருவாக்கப்பட்டது தான் ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு சிங்கிள் ஹியூமன் ஸ்பெர்மில் 37.5 MB டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் இருக்கா. 1 ejaculations, அதை ஒரு விந்துதலல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 15,875 GB டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா. இது 7,500 லேப்டாப்களுக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நாளைக்கு எவ்வளவு உயிரணுக்கள் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே ஒரு செகண்டுக்கு மட்டும் 1,500 உயிரணுக்கள் நம்ம உடம்புல உருவாகுதாம். அப்போது 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு உருவாகும்னு பார்த்துக்கோங்க. எத்தனை வயசில் ஒரு ஆண்மகனுக்கு ஸ்பெர்ம் செக்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 10-12 வயசில் ஸ்பெர்ம் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகுமா. ஃபேக்ட் நம்பர் 2, கொக்கோ கோலா உலகத்துடைய நம்பர் 1 கூல்ட்ரிங்க்ஸ். கொக்கோ கோலா பெரும்பான்மையான மக்கள் விரும்பி குடிக்கக்கூடிய இந்த கொக்கோ கோலாவை உருவாக்கியவர் ஜான் பெம்பர்டன் என்கிற அமெரிக்கர். இவர் ஒரு ஃபார்மசிஸ்ட், இன்வென்டர், பயோகெமிஸ்ட், அப்புறம் போர் வீரர். இவர் போர் வீரராக இருந்தபோது மார்ஃபின் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டார். அதிலிருந்து மீண்டு வர ஒரு மருத்துவர் கொடுத்த ஆலோசனையில் கொக்கா இலைகளையும் கோலா குட்டைகளையும் பயன்படுத்தி ஒரு மருந்தை உருவாக்கினார். இது மக்களுக்கிடையே பெரிய வரவேற்பையும் கொண்டு வந்துச்சு. சில பிரச்சனைகளால் அந்த நாட்டுடைய அரசாங்கம் ஜான் பெம்பர்டனை அந்த மருந்துடைய ஃபார்முலாவை அழிக்க சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த மருந்தை கூல்ட்ரிங்க்ஸாக மாற்றிட்டாரு. அதுக்கு கொக்கோ கோலான்னு பெயர் வச்சாரு. இப்படி தான் கொக்கோ கோலா உருவாகிச்சு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே வேணுனாலும் கொக்கோ கோலாவை வாங்க முடியும். ஆனால் நார்த் கொரியா அண்ட் கியூபா, இந்த 2 நாடுகளில் மட்டும் கொக்கோ கோலா விற்பனைக்கு அனுமதி கிடையாதாம். இட் மீன்ஸ் இந்த 2 நாடுகளில் கொக்கோ கோலாவை உங்களால் வாங்க முடியாது. ஃபேக்ட் நம்பர் 3, லாஸ் ஏஞ்சலஸ். இந்த உலகத்தில் 200 நாடுகளும் 700 கோடிக்கும் மேற்பட்ட ஜனத்தொகை இருக்குது. எவ்வளவு மக்களையும் லாஸ் ஏஞ்சலஸுடைய 500 ஸ்கொயர் மைல் நிலப்பரப்புக்குள்ளேயே அடக்க முடியும்னு சொல்கிறாங்க. டெலிவிஷன், மூவி அண்ட் மியூசிக் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்பவும் ஃபேமஸான இடம் லாஸ் ஏஞ்சலஸாம். இதனாலேயே ஹாலிவுட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மோஸ்ட்டாக லாஸ் ஏஞ்சலஸை டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி என்ன இருக்குது லாஸ் ஏஞ்சலஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, பசிஃபிக் பெருங்கடல் ரொம்பவும் கிட்டவே இருக்குது. 10,000 அடி உயரம் உள்ள மலைகள் இருக்குது, அப்புறம் பாலைவனங்களும் இருக்குது. இவ்வளவும் ஒரே சிட்டியில் இருக்குது ரொம்ப கஷ்டம்தானே. இந்த காரணங்களாலேயே லாஸ் ஏஞ்சலஸ் ரொம்பவும் பாப்புலர். அது மட்டும் இல்லைங்க, லாஸ் ஏஞ்சலஸ் இந்த உலகத்துடைய என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட வேர்ல்ட் கிளாஸ் மியூசியம்ஸ் அங்கே இருக்கா. லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு நாடாகவும் விளங்குது, ஒரு நகரமாகவும் விளங்குது, அண்ட் ஒரு பகுதியாகவும் விளங்குது. ஃபேக்ட் நம்பர் 4, அபவுட் ட்வின்ஸ். இந்த உலகத்தில் ட்வின்ஸ், அதாவது ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப ரேர்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அட்லாண்டிக்கை சேர்ந்த அலெக்சிஸ் சி மேட்ரிகல் என்பவர் 1915 ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். அது என்னென்னா, 1915 1980 50 குழந்தைகளில் 2 குழந்தைகள் ட்வின்ஸாக பிறக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சார். இதனுடைய ரேட் வந்து 2%. 1995 இந்த ரேட் 2.5% அதிகரிச்சிச்சு. 2001 3% அதிகரிச்சிச்சு. அண்ட் ஃபைனலாக 2010 3.3% அதிகரிச்சிச்சு. இதன் மூலியமாக 1/3 குழந்தைகள் ட்வின்ஸாக பிறக்கிறாங்கன்னு ஒரு ஆராய்ச்சியை பதிவு செஞ்சார். இதற்கு காரணம், வயசு அதிகமாக இருக்கிற பெண்களுக்கும் லேட்டாக ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுற பெண்களுக்கும் தான் ட்வின்ஸ் அதிகமாக பிறக்குதுன்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 5, ஃப்ரான்ஸ். யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. உலக மக்கள் ஏராளமானவங்க மற்ற நாடுகளை விட அதிகமாக ஃப்ரான்ஸ் நாட்டை விசிட் பண்ணுறாங்களாம். பொதுவாக ஃப்ரான்ஸ்னா எல்லாருக்கும் பாரிஸில் இருக்கிற ஐஃபில் டவர் தான் ஞாபகம் வரும். அது தவிர்த்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒயின், சீஸ், பெயிண்டிங் போன்ற பொருட்களும் ரொம்ப ஃபேமஸாக. அதை விட முக்கியமாக ரொமான்ஸுக்கு ஏற்ற இடமா ஃப்ரான்ஸ். ஃபேக்ட் நம்பர் 6, மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. மைக்ரோசாஃப்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துலேயே ரொம்ப சைலண்ட்டான ரூம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் தான் இருக்குதாம். வாஷிங்டனில் இருக்கிற மைக்ரோசாஃப்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமில் சின்ன அசைவுகளை கூட ரொம்ப ஷார்ப்பாக சாதாரணமாகவே உணர முடியுமா. ஃபேக்ட் நம்பர் 7, மெட்ரிக் சிஸ்டம். அளவு எடுக்கவும் அளவை சரிபார்க்கவும் பெரும்பான்மையான உலக நாடுகள் மெட்ரிக் சிஸ்டம், அதாவது மெட்ரிக் அமைப்பு முறையை பயன்படுத்துகிறாங்களாம். ஆனால் லிபேரியா, மியான்மர் அண்ட் அமெரிக்காவில் மட்டும் இந்த மெட்ரிக் சிஸ்டமை பயன்படுத்துறது இல்லையா. 3 நாடுகள் மட்டுமே இடம் பிடிச்ச இந்த பட்டியல் கூடிய சீக்கிரம் 2 குறைய போகுதுன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. லிபேரியா நாட்டுடைய வர்த்தக அமைச்சர் பொதுமக்களுக்கு இடையில அவங்களுடைய பொறுப்பையும் வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக மெட்ரிக் அமைப்பு முறையை அமல்படுத்த போறதா தெரிவிச்சு இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 8, அபவுட் பேபிஸ். இந்த உலகத்தில் ஒவ்வொரு செகண்டுக்கும் 4 குழந்தைகள் பிறக்குதான்.
இதை அடிப்படையை வச்சு சாதாரண கணக்கு போட்டால் கூட ஒரு நிமிஷத்துக்கு 250 குழந்தைகள் பிறக்கலாம், ஒரு மணி நேரத்துக்கு 15,000 குழந்தைகள், ஒரு நாளைக்கு 360,000 குழந்தைகள், ஒரு வருஷத்துக்கு 13 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்குது. ஃபேக்ட் நம்பர் 9, அண்டார்டிகா. 2004 2016 காலகட்டத்துக்கு இடையே ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. அது என்னன்னா, இதுவரைக்கும் குளிர் வெப்பநிலை அதிகபட்சம் -144 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகியிருக்குன்னு ஒரு ரெக்கார்டு பதிவாகியிருக்கு. இப்படிப்பட்ட வெப்பநிலை கொண்ட காற்றை யாராவது சுவாசித்தால் லங்ஸில் ரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்து போயிடுவாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 10, ஓசோன் லேயர். நம்ம பூமியில் நிறைய பொல்யூஷன் ஏற்பட்டதால் ஓசோன் லேயரில் பல பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் பூமியை சுற்றி இருக்கிற ஃப்ரகைல் கேஸ் லேயர் சூரியனுடைய வெப்பத்தில் இருந்து வெளியாகிற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை தடுத்து பூமியை பாதுகாத்துட்டு வருது. இன்னும் 50 வருஷத்தில் ஓசோன் லேயர் முழுசாக சரியாகிடணும் உலக சுகாதாரம் மையம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் போன்ற மிஷின்களில் இருந்து வெளியாகிற குளோரோஃப்ளூரோ கார்பன் தான் ஓசோன் லேயர் பாதிப்புக்கு முதல் காரணம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை தடை செய்யணும்னு 1987 கொண்டு வரப்பட்ட மான்ட்ரியல் புரோட்டோகால் ஆக்ட் தான் இதுக்கு முழு காரணம்னு எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஃபேக்ட் நம்பர் 11, சவுத் சூடன். நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்த நாடு தான் உலகத்துடைய யங்கஸ்ட் கண்ட்ரி. காரணம் என்னென்னா, 2011 தான் சூடன் நாட்டிடம் இருந்து சவுத் சூடன் சுதந்திரம் வாங்கி தனி நாடாக உருவாகிச்சு. ஃபேக்ட் நம்பர் 12, வேர்ல்டு பாப்புலேஷன். 52% வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்களாம். 12.3% வேர்ல்டு பாப்புலேஷன் 60 வயசு அண்ட் அதுக்கும் மேலே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைன்னு யுனெஸ்கோ அறிவிச்சு இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 13, ஸ்வீடன். உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான தீவுகள் உள்ள ஒரே நாடு ஸ்வீடன். சுமாராக 221,800 தீவுகள் இருக்குதான். ஆனால் அதில் 1,000 தீவுகள் மட்டுமே மக்கள் வாழும் இடங்களாக இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 14, ராயல் ஃபேமிலிஸ். மன்னராட்சி முடிஞ்ச இந்த நூற்றாண்டிலையும் 28 அரச குடும்பங்கள் 43 நாடுகளை ஆட்சி செஞ்சுட்டு வராங்களாம். இங்கிலாந்து, ஸ்வீடன், ஸ்பெயின், பூட்டான், தாய்லாந்து, நெதர்லாந்து, லக்சம்பர்க், நார்வே, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இன்னமும் மன்னராட்சி தான் நிலவுதான். அவங்களில் பிரிட்டன் நாட்டுடைய அரச குடும்பம் தான் உலக புகழ் பெற்றவங்க. ஃபேக்ட் நம்பர் 15, ஜயன் பாண்டாஸ். உலகத்தில் எல்லா ஜூஸ்லேயும் இருக்கிற ஜயன் பாண்டாஸில் சைனா நாட்டுடைய கடனில் இருக்கிறதா அமெரிக்காவுடைய வாக்ஸ் மீடியா தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 16, கனடா. உலகத்துடைய 9% காடுகள் கனடா நாட்டில் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 17, ரெட் பைல்டு குவிலியா. பூமியில் மிகவும் பொதுவான பறவை ரெட் பைல்டு குவிலியா. 12 சென்டிமீட்டர் உயரமும் 15-26 கிராம் எடையுள்ளது. 100 கோடிக்கும் மேற்பட்ட ரெட் பைல்டு குவிலிய பறவைகள் இந்த பூமியில் இருக்குதான். இந்த பறவைகளால் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியுமா? இந்த பறவைகள் இனத்தில் ஆண் பறவைகள் தான் கூடு கட்டுமா? அதுவும் கூடு கட்டி முடிக்க 7 நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்குமா? ஃபேக்ட் நம்பர் 18, மாண்டரின் சைனீஸ். மற்ற மொழிகளை விட மாண்டரின் சைனீஸ் மொழி தான் பெரும்பான்மையான மக்களால் பேசப்பட்டு வருது. 950 மில்லியன் மக்களால் முதல் மொழியாகவும் 200 மில்லியன் மக்களால் இரண்டாவது மொழியாகவும் பேசப்பட்டு வருது. ஃபேக்ட் நம்பர் 19, சைகை மொழி. 72 மில்லியன் மக்கள் காது கேட்க முடியாதவங்களா இருக்கிறாங்கன்னு காது கேளாத ஒரு உலக கூட்டமைப்பு குறிப்பிட்றாங்க. அவங்களுடைய மொழி சைகை மொழி. நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, ஜப்பான், சவுத் கொரியான்னு இதுவரைக்கும் 41 நாடுகள் சைகை மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 300 விதமான சைகை மொழிகள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஃபேக்ட் நம்பர் 20, ஆர்டிகல் தி. சில நாடுகள் அவங்க நாட்டுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி தி என்ற ஆர்டிக்கலை பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்திற்கு, த யுனைடட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, த யுனைடட் கிங்டம். பட் 2 நாடுகள் மட்டுமே அஃபிஷியலாக அவங்க நாட்டுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் தியை பயன்படுத்துவாங்க. அவங்க த கேம்பியா அண்ட் த பாமாஸ். ஃபேக்ட் நம்பர் 21, மெரைன் வைரஸ். கடலுக்குள்ளே 200,000 விதமான வைரஸ்கள் இருக்குன்னு மைக்ரோபயாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வைரஸஸ் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலனாலும் கடல்வாய் உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா? ஃபேக்ட் நம்பர் 22, நியூசிலாந்து. பொதுவாக பெட் அனிமல்ஸ்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருடைய வீட்லேயும் பெட் அனிமல்ஸை வளர்ப்பாங்க. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நியூசிலாண்டில் மட்டும்தான் ஒரே வீட்டில் அதிகமான பெட் அனிமல்ஸை வளர்ப்பாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 23, சிட்டி பாப்புலேஷன். சிட்டி வைஸ் பாப்புலேஷனில் 37 மில்லியன் ஜனத்தொகையோட ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ முதலிடத்தில் இருக்குது. 29 மில்லியன் ஜனத்தொகையோட இந்தியாவோட தலைநகரமான டெல்லி இரண்டாம் இடத்துல இருக்குது. 26 மில்லியன் ஜனத்தொகையோட மூன்றாவது இடத்துல சைனாவோட ஷாங்காய் நகரம் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 24, த வேர்ட் செட். செட்டுன்ற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷில் அதிகமான மீனிங் இருக்கான். 1989 பப்ளிஷ் ஆன ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரியோட செகண்ட் எடிஷனில் 66,000 வேர்ட்ஸில் லாங்கஸ்ட் என்ட்ரி கொடுத்த ஒரே வேர்ட் செட்டு. இந்த வேர்ட் மூலியமாக 326,000 கேரக்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஃபேக்ட் நம்பர் 25, ஃபுட்பால். ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 இடத்துல ஃபுட்பால் இருக்குது. 200 நாடுகளில் 250 மில்லியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் மேலே இருக்காங்களாம். 2010 2014 நடந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் கேமாக உலகத்தில் இருக்கிற பாதி பேர் பார்த்துருக்காங்களாம்.
ஃபேக்ட் நம்பர் 26, வேட்டிக்கன் சிட்டி. இந்த உலகத்திலே ரொம்ப சின்ன நாடு இந்த வேட்டிக்கன் சிட்டி. இந்த நாட்டுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா வேட்டிக்கன் சிட்டியே தான். இந்த நாட்டுடைய ஜனத்தொகை 2017 படி 1000 பேர். இந்த நாட்டுடைய நிலப்பரப்பு 110 ஏக்கர். ஃபேக்ட் நம்பர் 27, ஃபெப்ரவரி 29 அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டியவங்க நான் லீப் இயரில் 1 ஃபெப்ரவரி 28 பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும், இல்லைனா மார்ச் 1 பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும். அப்படியும் இல்லையா 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களில் செல்லமாக லீப் இயர் பேபின்னு சொல்லுவாங்களாம். 0.007% குறைவான மக்களே இந்த நாளில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் உங்களுடைய ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோவை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.